திமுகவின் தேர்தல் கதாநாயகன் என குறிப்பிடப்படும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். 500 வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கை என்றும், திருக்குறளை தேசிய நூலாக அங்கீகரிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும், அதிமுக அமைச்சர்கள் மீதான புகாரை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும், பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் நடத்தப்படும், ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும், பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், அரசு வேலைகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 40 விழுக்காடாக உயர்த்தப்படும், நியாய விலை கடைகளில் கூடுதலாக 1 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என்றார். 500 இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் என்றும், சத்துணவு பணியாளர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் அரசு பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள் என்றும், சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும், சொந்தமாக ஆட்டோ வாங்க 10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும், 12 மாத கால மகப்பேறு விடுப்பு மற்றும் உதவித்தொகை 24,000 ரூபாய் வழங்கப்படும், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக சட்டம் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான அறிவிப்புகள், திருக்குறளை தேசிய நூலாக மத்திய அரசை வற்புறுத்துவோம், கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும், முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தனி துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்டிருக்கக்கூடிய மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும், அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்கள் குறைகளுக்கு முகாம்கள் நடத்தப்படும், சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்படும், பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும், சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும், கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது, கொரோனா கொடுந்தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் இழந்து தவித்த அரிசி அட்டை வைத்துள்ள குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையாக ₹4,000 வழங்கப்படும், ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும், அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும், சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும், பெரிய மாநகராட்சிகளில் பறக்கும் சாலை திட்டம் செயல்படுத்தப்படும், மாதம் ஒருமுறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படும், நியாய விலைக் கடைகளில் மாதம் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக தரப்படும், உளுந்தம் பருப்பு மீண்டும் வழங்கப்படும், அனைத்து அரசு வேலைவாய்ப்புகளிலும் பெண்கள் இடஒதுக்கீடு 30 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடாக ஆக்கப்படும், சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியின் போது உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்கப்படும், பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை களைய சைபர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும், குடிசைகளே இல்லாத தமிழகம் உருவாக்க கலைஞர் சிறப்பு வீட்டு வசதி திட்டம் கொண்டு வரப்படும், நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் குடியிருப்போருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும், கிராம நத்தத்தில் உள்ள வீட்டு மனைகளுக்கு பட்டா வழங்கப்படும், சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் லாரிகள் மூலமாக நீர் வழங்குவதை தவிர்க்க குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்படும், அனைத்து கிராமங்களுக்கும் தூய்மையான குடிநீர் வழங்கப்படும், கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்படும், முக்கியமான மலை கோயில்கள் அனைத்திலும் கேபிள் கார் வசதி ஏற்படுத்தி தரப்படும், கிராமப்புற பூசாரிகளின் ஊதியமும் ஓய்வூதியமும் அதிகரிக்கப்படும்,
இந்து ஆலயங்கள் புனரமைப்பு குடமுழுக்கு பணிக்கு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மசூதி தேவாலயங்களை சீரமைக்க 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தின் மூலம் முறையான பயிற்சி பெற்று 14 ஆண்டுகளாக வேலையின்றி காத்திருக்கும் 205 அர்ச்சகர்களுக்கும் உடனடி பணி நியமனம் செய்யப்படும். 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு உதவித்தொகை 1,500 ரூபாயாக உயர்த்தப்படும். 32 லட்சம் ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், 50 வயதை கடந்த மனமாகாத பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், உழவர் பாதுகாப்பு திட்ட பயனாளிகள், இலங்கை அகதிகள் ஓய்வூதியம் 1,500 ரூபாயாக ஆக்கப்படும். ஏழை மக்கள் பசித்தீர முதல் கட்டமாக 500 இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு இலவச டேப் வழங்கப்படும் என்றும், உழவர் சந்தை விரிவுபடுத்துதல், ஊட்டச்சத்து குறைந்த குழந்தைகளுக்கு உணவு திட்டம், சிறு வணிகர்களுக்கு 15,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார்.